ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நான் யார் பற்றி சொல்ல போகிறேன்னா, ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட மகன். நான் ஆல்ரெடி ராஜராஜ சோழனை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து அடுத்த வீடியோ என்னோடது வந்து ராஜேந்திர சோழனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் சொல்கிறதுக்கு முன்னாடி இரண்டு கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது என்னோட ராஜராஜ சோழன் வீடியோவில் வந்து ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான பதில் தான் இது. ஒருத்தங்க வந்து ராஜராஜ சோழனை வந்து யாரும் கொல்ல கிடையாது, அவர் வந்து தானாக தான் விழுந்தார், தவறி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணேன். எஸ் யூ ஆர் ரைட், அவர் வந்து யாரும் கொல்ல கிடையாது, அவராக தான் இறந்துருக்கிறாரு. பட் நிறைய தியரிஸ் இதில் வைக்கப்படுது. ஸோ நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தவறான கருத்துக்கள் சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி வந்து, அவர் வந்து நிறைய சிவாலயம் கட்டினார், ஸோ விஷ்ணு ஆலயத்துக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணியா இல்லை சப்போர்ட் பண்ணியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நிறையா ஊர்களை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் இவர் ஆண்ட ஊர் தான், இங்கே வந்து பெருமாள் தான் இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அங்கே வந்து இன்னொரு சிவாலயம் கட்டினாரே தவிர, அவர் வந்து இருக்கிற விஷ்ணு கோயிலேருந்து விஷ்ணுவை அகற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சிவனை கொண்டு வந்து வைக்க கிடையாது. ஏன்னா சிவனாலயம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் அவர் வந்து சிவன் பத்தனாக இருக்கிறங்காட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணார். ஸோ கம்மிங் பேக் டு ராஜேந்திர சோழன், இவன் வந்து ராஜராஜ சோழனோட மகன். ராஜராஜ சோழனை விட மிக சிறந்த மன்னர் வந்து ராஜேந்திர சோழன் தான். ஆனால் தமிழர்கள் வரலாற்றிலும் சரி, தமிழர்கள் எழுதப்பட்ட குறிப்புகளும் சரி, எல்லாமே வந்து ராஜராஜ சோழனை தான் அதிகமாக போற்றி பாடியிருக்கிறாங்க. பட் அதுக்கான விடை என்ன, ஏன், என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் அதை ஸ்டடி பண்ணிட்டுருக்கேன், அதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ராஜேந்திர சோழனை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்த்தாது. ஸோ நான் இது வந்து ஒரு ரெண்டு விஷயமா நான் ஸ்பிளிட் பண்ணி நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது எல்லா மன்னர்களும் வந்து போரிட்டு தான் கேட்டிருப்பீங்க, ஆனால் இவர் வந்து மன்னராக ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஒரு போரை சந்தித்தவர் தான் இந்த ராஜேந்திர சோழன். அதை சொல்கிறதுக்கு சேரனை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ சவுத் இந்தியாஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 மன்னர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டாங்க. அவங்க வந்து சேரன், சோழன், பாண்டியன். சேரனை பற்றி குறிப்பிட்டது வந்து ரொம்ப கம்மி தான். சேரன் மன்னன் வந்து சிலப்பதிகாரத்தில் என்ன தான் நாயகனாக விளங்கினாலும் அவனோட படை பலத்தை பற்றியும் இல்லை மற்ற விஷயங்களை பற்றியும் எழுதப்பட்ட நூல்களும் சரி, வரலாற்று பொக்கிஷங்களும் சரி ரொம்ப கம்மி தான். அதே எடுத்து ஆனால் சேரமன் வந்து வாரை ப்ரிஃபர் பண்ணதை விட அவனோட நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணான். அதாவது ஐரோப்பியர்கள் ரோமன்ஸ் எல்லாம் வந்து கோவையில் வந்து வணிகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வரலாறுகள் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மூலக்காரணம் வந்து சேரன் தான். ஏன்னா சேரன் அப்ரூவல் கொடுக்கலைன்னா இதெல்லாம் யாருமே பண்ணவே முடியாது. ஸோ இங்கிருந்த செல்வங்கள் அவங்க எடுத்துகிட்டு போகிறக்கும் அதில் அவங்ககிட்டருந்து வாங்கின, அதாவது வணிகம் நடத்துறதுக்கான சான்றிதழ் நிறையாவே இருக்குது. பட் அப்படியே சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஏன்னா இந்த 3 மன்னர்கள் அடிக்கடிக்க சண்டை போட்டுக்கிறாங்க, சேர, சோழா, பாண்டியாஸ். ஸோ இவங்களை வந்து, அதாவது பாண்டிய மன்னர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய படையை வச்சுருந்தவங்க, சோழ மன்னர்களும் வந்து மிகப்பெரிய படையை வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க 2 மன்னர்கிட்டையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய படை வந்து சேரன் மன்னர்களும் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் யாருன்னு நம்ம சொல்ல போகிறப்போ, அவங்க வந்து கங்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கங்கர்ஸ். அதாவது டைரெக்டாக வந்து சேரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னரினம். சேரன் வந்து என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இன்டைரக்டாக வந்து நிறைய சப்போர்ட் பண்ணது வந்து இந்த கங்கர்கள். இந்த கங்கர்கள் வந்து ஒரு 18 தளபதி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படை. இந்த 18 தளபதிகளும் வந்து எந்த படையிலும் வந்து தோல்வியே காணாதவர்கள். அதாவது அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு மன்னர்கள் தான் இந்த கங்கர்கள். ஒரு தடவை சோழ நாட்டிலேருந்து ஒரு தூதுவும் வரான். அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் நாட்டை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய போர் வரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காத ஒரு தூதுவனை வந்து சேரமன்னன் வந்து கைது செய்கிறாரு. அதாவது எந்த ஒரு அரச வழக்கத்துலேயும் வந்து தூதுவனை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் அதையும் மீறி இந்த சேரமன்னன் வந்து அரெஸ்ட் பண்ணுறான். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மேபி அவங்க வந்து பிஹேவியராக இல்லை வேறு ஏதாவது விஷயமா இருக்கலாம். இதை அறிந்து ராஜராஜ சோழன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கிறான், இல்லைன்னா உங்கள் நாட்டோட நான் போரிடுவேன், என்னோட தூதுவனை விடுங்க அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் இன்னொரு தூது அனுப்புகிறான். பட் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி சேரன் கொடுக்குறாருன்னா, கங்கர்களை கொண்டு போய் அங்கே சோழர்கள் ஆண்டுட்டுக்கிற பகுதியில் கொண்டு போய் ஒரு போருக்காக மிகப்பெரிய ஒரு படையை வந்து நிறுத்தி வைக்கிறான் சேரன். இந்த போரில் வந்து சேரன் பங்கேற்கவில்லை. அதுக்கு பதிலாக அந்த 18 தளபதிகளும் அதாவது கங்கர்களும் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ சேர மன்னன் வராதங்காட்டிக்கு சோழ மன்னனும் வந்து போகல. பட் அதுக்கு பதிலாக இன்னொருத்தரை அனுப்புகிறாரு, அவர் தான் வந்து ராஜேந்திர சோழன். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் ஒரு படை தளபதியும் கிடையாது, ஆனால் அந்த படைக்கு வந்து இவர் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கிருந்த படை தளபதி வந்து நம்ம வந்து ராஜேந்திர சோழனை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் ஒரு மிகப்பெரிய படை இருக்குது அங்கே ஆப்போசிட்டில், அந்த 18 தளபதிகளும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு சோழரோட படை தளபதி வந்து ராஜேந்திர சோழர்கிட்ட கேட்குறாரு, ராஜா நீங்கள் இப்போ படையை பார்த்துட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இல்லைன்னா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா நான் ஃபாலோ பண்ணட்டுமா அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு.
ஸோ அந்த டைம் ராஜேந்திர சோழர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதிரியாட்களோட படைகள் படைபலம் அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறோம், நம்ம வந்து வேறு மாதிரி சண்டை போடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்கிறாரு. இதில் வந்து இதுக்கிடையில் வந்து அந்த 18 தளபதிகளில் ஒரு தளபதி வந்து சொல்கிறாரு, வேங்கை வருவாருன்னு நினச்சோ கடைசியில் பார்த்தா ஒரு பூனைக்குட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேங்கை வந்து அவங்க யாரை குறிச்சிருக்காங்க, ராஜராஜ சோழனை பற்றி குறிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீ முதல்ல என்ன தாண்டி போ, அதுக்கப்புறம் நீ வேங்கையை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ராஜேந்திர சோழனோட பதில் வருது. ஸோ சோழரோட படை தளபதி வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஃப்ளோ சொல்கிறாரு, இந்த மூலியமாக நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்னென்னா, அவங்க இதில் வந்து அந்த தரையில் போய் சண்டை போடுறவங்க, அதாவது ஓடி போய் சண்டை போடுறவங்க வந்து முன் வரிசையில் நிற்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து குதிரைப்படை, குதிரைப்படை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்ககிட்ட. ஸோ குதிரைப்படை நிற்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து யானைப்படை நிற்க வைக்கிறாரு. ஸோ இது வச்சதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து உயிரிழப்புகள் அதிகமாகும், ஏன்னா எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாதவங்க, அதாவது வெறும் கையில் வால் மட்டும் வச்சுட்டு முன்னாடி ஓடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து செத்து போயிடுவாங்க. ஸோ யானைப்படைக்கு முன்னாடி அனுப்பலாம், இல்லைன்னா குதிரைப்படையை நம்ம முன்னாடி அனுப்பலாம். ஸோ தட் நிறைய பேர்த்த கொண்டுட்டு இல்லைன்னா அவங்க படைக்குள்ளே போகிறக்கான கேப் கிடைக்கும் அப்படின்னு வந்து படை தளபதி சொல்றாரு. பட் ராஜேந்திர சோழன் வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அதாவது என்னன்னா, இந்த முன்னாடி நடந்து போறவங்க ஓடி போய் சண்டை போடுறவங்க வந்து அவங்களோட சண்டை போட போறதுல எல்லாரும் பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாத்துக்கும் அங்கே குழப்பமா இருக்கு, அதாவது அவங்க வந்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஒரு வட்டம் மாதிரி அவங்கள சுத்தி ஓடணும், அதாவது அந்த எதிரிகளை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓருக்கு வர்றவங்க வந்து பயந்துட்டு ஓடுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள பயந்துட்டு ஓடுறவங்கள தான் தாக்கிறதுக்கு முன்னாடி போவாங்க, அவங்கள தாக்கிறதுக்கு வந்து பின்னாடி நம்ம குதிரைப்படைகள் போகும் அப்படிங்கிறாரு. அண்ட் யானைப்படை வந்து ஸ்ட்ரைட்டாக போய் முக்கியமாக இருக்கிற அந்த 18 தளபதிகளை தான் டார்கெட் பண்ணும், மற்ற எந்த சின்ன படைகளையோ இல்லை எந்த குதிரைப்படைகளையோ நம்ம யானைப்படை தாக்காது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து புல்லரிச்சு போகிறாங்க. அதாவது ராஜராஜ சோழன் மிகப்பெரிய ஒரு மன்னர், அதுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மன்னன் வர்றதுக்கான அறிகுறிகள் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் உணர்றாரு. அதுக்கிடையில் ஒரு சின்ன ஒரு படை வீரன் வந்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்வி என்னென்னா, இப்படி ஒரு தூதுவனுக்காக ஒரு நாடே போய் சண்டை பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம். அதாவது அவர் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறாரு, நீ இப்போ இங்கே போருக்கு வந்துட்ட, ஸோ உன்னோட உறவினர் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னு இருந்தால் அந்த விசேஷத்துக்கு யாரை நீ போ சொல்லுவ அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து என் வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஆண்மகன் இல்லைன்னா என்னுடைய மனைவி அம்மா அவங்களெல்லாம் நான் போக சொல்லுவேன் அப்படிங்கிறான். அந்த இடத்துல அவங்கள யாராவது அவமானப்படுத்திட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொன்னான். நான் போய் அவங்கள தலையெடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். உன்னோட குடும்பத்தார தானே அவங்க வந்து அவமானப்படுத்தினாங்க, நீ ஏன் போகிற அப்படின்னு அவர் கேட்டதுக்கு, அதை எப்படி அவங்க ஏன் சார்பாக தானே போயிருக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு மன்னருடைய சார்பாக தான் ஒரு தூதுவன் கண்டிப்பாக போவான், ஸோ அவனை வந்து அவங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, அதுக்காக ஒரு நாடு வந்து படையெடுக்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி முன்னிட்டு போருக்கு செல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடுறாங்க. கங்கர்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் இவங்கெல்லாம் இப்போ போருக்கு வந்துட்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் டார்கெட் பண்ண மாதிரியே பயந்து ஓடுறவங்களை முதல்ல கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆணையிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே இந்த சோழர் குதிரைப்படையும் போகுது, போய் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க. அண்ட் போகிறக்கு முன்னாடி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, படைத்தளபதி கிட்டே யானைப்படையை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் உள்ளே போய் மற்றவங்களையெல்லாம் கொடுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு மன்னராக வந்து பின்னாடி இல்லாமல் நான் உள்ளே போய் நீங்கள் பண்ணுறேன், படைத்தளபதி நீங்கள் வந்து வெளியிருந்து ஓவராலாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் யாருக்குமே டவுட் இல்லை, அதாவது தன்னுடைய ராஜாவை காப்பாற்றுறதுல எல்லா வீரர்களும் வந்து ஒரு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த ராஜா எங்கே இருக்கிறாரு இவ்வளோ பெரிய போருக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே அப்படிங்கிறது வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா எங்கெங்கெல்லாம் பிணங்கள் அதிகமாக கிடக்குதோ அங்கெல்லாம் ராஜேந்திர சோழர் பூந்து விளையாடுறாரு அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சொல்லி வச்ச மாதிரி அந்த 18 வீரர்களோட தலையும் வெட்டி சாட்சி எடுத்துகிட்டு வராரு. இதுதான் ராஜேந்திர சோழனோட முதல் கட்ட போர். அதாவது தன்னுடைய மன்னனாக இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை சந்தித்தவர் தான் வந்து ராஜேந்திர சோழன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.